ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ்டப். இன்னைக்கு நம்ம சேனலில் ரீசெண்டாக என்னென்ன நம்ம தமிழ் டப்டான மூவிஸ் அண்ட் சீரீஸ்லாம் இந்த வீக்கில் ரிலீஸ் ஆயிருக்கும் அதை பற்றி ஃபுல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா, நம்ம ரூம் மூவி 2015 ரிலீஸ் ஆனது. ஐஎம்டிபிலையும் 8.1 ரேட்டிங் தந்தது. அண்ட் மெயினாகவே நம்ம பிரை லேர்ஸ் வந்து உள்ளே நடிச்சிருப்பாங்க, அதான் நம்ம மார்வலில் கேப்டன் மார்வல். ஸோ பை தவே, இப்போ இந்த படம் எக்கச்சக்கமான அவார்ட்ஸ் வின் ஆயிருக்கு, இன்க்ளூடிங் நம்ம ஆஸ்கர் தான். அண்ட் கண்டிப்பாக இந்த படம்லாம் நான் 2015 அப்போ ரிலீஸ் ஆகும்போது நான் பார்த்துருந்தேன். அண்டு எனக்கு இல்லை, இந்த படம்லாம் தமிழ் டப்பில் வரோமான்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவே கிடையாது. ஃபைனலாக இப்போ நம்ம தமிழ் டப்போட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்கிட்ட நம்ம ப்ரைம் வீடியோஸில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் வந்து நீங்கள் பார்க்கணும். ஏன்னா ஆக்சுவலாக கான்செப்ட் அண்ட் ஸ்டோரி செம்மையாக இருக்கும். நாவல்லேருந்தான் இன்ஸ்பயர் ஆகிட்டே இந்த மூவி எடுத்திருப்பாங்க. ஸோ மெயினாக நம்ம ஹீரோயின் அண்ட் அவங்களுக்கு ஒரு சின்ன பையனும் இருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் ஒரு சின்ன ரூமில் வந்து அடிக்க வச்சுருப்பாங்க. அது எதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்னாப்பர் வந்து நம்ம ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டு, அண்டு எவ்வளோ வருஷமும் அதே சின்ன ரூமில் தான் இருக்கும். அது வந்து ஒரு 10x10 ரூமாக தான் இருக்கும், ரொம்ப சின்ன ரூமு. ஸோ இதுக்கப்புறமா என்டையர் அந்த சின்ன பையனோட உலகமே அந்த ரூம் மட்டும்தான். ஸோ அதுக்கப்புறமா எப்படியாச்சும் வந்து அவங்க அந்த ரூமை விட்டு எஸ்கேப் ஆவாங்க. ஸோ எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஆக்சுவலாக அது ரிவீலுன்னு ஒன்றும் கிடையாது, ஆனால் அது ஆனதுக்கப்புறமா அவங்களுக்கு லைஃப்பில் நிறைய பிரச்சனை வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியோட தான் நல்லபடியாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த படம் ஒரு யூனிக்காக இருக்கும். அண்ட் நார்மலாக நீங்கள் பார்த்த மூவிஸோட டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ராமா, என்கிட்ட ட்ராமா மூவி தான். ஸோ அதுக்காக நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம லூத்தர் த ஃபாலன் சன் மூவி கூட இப்போ என்கிட்ட ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம நெட்ஃப்ளிக்ஸை தான் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரீமியர் பண்ணும்போது நம்ம தமிழ், தெலுங்கு, ஹிந்தி டப்டோட தான் டேட்டா நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஐஎம்டிபியில் இப்போதைக்கு 6.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. மேபி இது கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகலாம். அண்ட் நார்மலாக என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா, நல்ல மூவி தான். ரீசன்ட் லைக் இப்போ தான் ரிவ்யூ வீடியோ கூட உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுவேன், அதில் ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஆனால் இந்த லைக் மூவியில் என்ன மெயினான கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜான் லூத்தர், அதான் எட்ரேஷல் பயந்தே அந்த கேரக்டர் நடிச்சிருக்காரு, அவர் வந்து ஒரு டிடெக்டிவ். ப்ளஸ் அவர் நிறைய மிஸ்ட்ரியான கேசஸ்லாம் சால்வ் பண்ணியிருக்காரு, சீரீஸே இருக்குது. ஆனால் இந்த படத்தில் வந்து இன்னொரு வினோதமான ஒரு சீரியல் கில்லரை அவர் தேடணும். ஆனால் என்ன, இப்போது அவர் ஜெயிலில் இருப்பார். ஸோ ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆகிட்டு எப்படியாச்சும் இந்த சீரியல் சைக்கோ கில்லரை ஸ்டாப் பண்ணணும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஃபாலன் சன் டைட்டில் வச்சுருக்காங்க. ஸோ அது ஃபாலன் சன்னா இல்லை ரைசிங் சன்னா, அது என்ன நம்ம படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அகெயின் ஆஸ் ஏ டிடெக்டிவ் பேஸ்டு மூவியில் நல்லபடியாக தான் இருக்கு. இந்த மூவி பார்க்குறதுக்கு இது முன்னாடி சீரீஸ் ஏதோ பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா கூட கிடையாது, டேரெக்டாக நீங்கள் இந்த அப்படியே இந்த மூவிலேருந்தே பார்த்துக்கலாம். ஏன் நம்ம தமிழ் டப்பிங் குவாலிட்டி கூட நல்லபடியாக தான் நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம 65 மூவி தான், 65 மில்லியன் இயர் அகோ மூவி. ஸோ இப்போ வந்து தேட்டரில் நல்லபடியாக ஓடிட்டு தான் இருக்குது. ஏன் தெரியல, நிறைய பேர் போய் தமிழ் டப்பான்னு வேறு கேள்வியாக கேட்குறீங்க. எஸ் கைஸ், தமிழ் டப்டோட தான் 65 மூவி தேட்டர்ஸில் ஓடிட்டு தான் இருக்குது. நீங்கள் டேட்டா போய் தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஃபுல் சயின்ஸ் ஃபிக்ஷன் கான்செப்டான மூவி தான். ஐஎம்டிபியில் 5.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ நார்மலாகவே சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவினா கொஞ்சம் ரேட்டிங்ஸ்லாம் கம்மியாக தான் இருக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ப்ளஸ் இந்த படம் எப்படி இருந்திருக்குன்னு கேட்டு ஆவரேஜாக தான் இருக்குது, நான் அப்படி ஓப்பனாக தான் சொல்கிறேன். ஏன்னா மெயின் கான்செப்ட் நம்ம ஹீரோ வந்து இப்போ நம்ம எர்த்தில் தான் மாட்டிக்கிறார். ஸோ ஆக்சுவலாக ஒரு கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக் உலகத்துலேருந்து டைம் ட்ராவல் ஆகிட்டு கடைசியாக நம்ம எர்த்தோட 65 மில்லியன் இயர்ஸ் முன்னாடி வந்துட்டார். ஸோ அதனால் இப்போது நம்ம இடத்துல எல்லாம் டைனோசர்ஸ் தான் அந்த டைமில் இருந்திருக்காங்களா. ஸோ அவங்கக்கிட்டேருந்து எப்படியெல்லாம் சர்வைவ் பண்ணி திருப்பி அவங்க வீட்டுக்கு வேறு போனோம்ல. ஸோ அது எப்படி போகிறாரு அந்த ஒரு கான்செப்ட் தான் வந்து என்டையர் படத்தில் ஜஸ்ட் 1 hour 30 minutes முடிச்சுட்டாங்க. ஸோ நல்லபடியாக தான் இருந்திருக்கு. ஃபுல் ஸ்டோரி ஃபாஸ்ட் ஃபேஸாக தான் இருக்கும். அண்டு நீங்கள் நார்மலாக ஆஸ் எ சயின்ஸ் ஃபிக்ஷன் லவர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ மெயினாகவே இந்த நிறைய டைனோசோர் சீன்ஸ்லாம் வரும். ஸோ ஜுராசிக் வேர்ல்டோடலாம் கம்பேர் பண்ணக்கூடாது தான், ஆனால் நார்மல் ஆவரேஜாக தான் இருந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்ஸி ஜோன்ஸ் அண்ட் த சிக்ஸோட என்டையர் சீரீஸ். ஸோ இது வந்து இந்த சீரீஸ் போன வீக் தான் வந்து அமேசான் ப்ரைம்லேயும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஸ்டார்டிங் வித் 3 episodes. அண்ட் இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா 3 episodes இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் என்ன நினச்சேன்னா வீக்லி ஒரு எபிசோடாக தான் வந்துட்டுருக்கோம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா episode 4, 5, 6 இப்போது அவைலபிளாக தான் இருக்குது. அண்ட் நம்ம ஐஎம்டிபியிலும் 8 ரேட்டிங் தந்திருக்காங்க. பேசிக்கலாக இது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேண்டு க்ரூ கைஸ். ஸோ அவங்க வந்து அந்த டைம்லேயே பயோகிராஃபியான ஒரு சீரீஸை தான் அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ உண்மையாகவே அந்த டைமில் அவங்க ரொம்பவே பாப்புலராக இருந்திருக்காங்க. ஸோ அந்த டாப் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த லெவலில் அவங்களோட கான்செப்ட்ஸ்லாம் இருக்கும். அண்ட் ஃபைனலாக ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, டோட்டலாக அவங்களுக்கு ட்ராப் ஆகியிருக்காங்க. அது என்ன ரீசன் அண்ட் அவங்க லைஃப் எப்படியெல்லாம் இருந்திருக்கு, ஸோ அதை பேஸ் பண்ணி அப்படி இந்த சீரீஸை ஃபுல்லாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆஸ் எ என்டர்டெயின்மெண்ட் வைஸாக பார்க்கும்போது நல்லபடியாக தான் இருக்குது, குவாலிட்டியாக தான் அவங்க பண்ணியிருக்காங்களா. ஸோ ஆஸ் எ இந்த மாதிரி ஒரு பயோகிராஃபி மட்டும் இல்லாமல் நார்மல் என்டர்டெயின்மெண்ட் வைஸாகவும் நீங்கள் கண்டிப்பாக இந்த சீரீஸை பார்க்கலாம்.
அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம லேக் பிளாசிட் வர்சஸ் அனகொண்டாவோட ஃப்ரான்ச்சைஸ் வந்து லைக் 2015 ரிலீஸ் ஆனது, இப்போ நம்ம தமிழ் டப்டோட அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ ஐஎம்டிபியில் 3.2 தான் ரேட்டிங் தந்திருக்காங்க, அது எந்த டவுட்டோ கிடையாது. ஸோ ஹாலிவுட் மூவிஸில் விஎஃப்எக்ஸ்லாம் ரொம்ப கம்மியானதுலாம் பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக இந்த மாதிரி நீங்கள் மூவிஸ்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஏன்னா ஃபுல் விஎஃப்எக்ஸ்லாம் ரொம்ப மட்டமாக இருக்கும். அண்ட் பை த வே அனகொண்டா ஃப்ரான்ச்சைஸும் பயங்கரமாக இருக்குது, லேக் பிளாசிட் ஒரு ஃப்ரான்ச்சைஸும் நிறைய இருக்குது, ஸ்டார்டிங் மூவிஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். ஆனால் இது வந்து ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு ஜெயிண்டான குரொக்கடைலையும் கொண்டு வந்துட்டாங்க லேக்கில், அண்டு அதே மாதிரி மியூட்டடான அனகொண்டா, ஸோ அந்த அனகொண்டா இன்னும் நல்லா ஜெயிண்டாக இருக்க மாதிரியும், அண்ட் இப்போது லைக் குரொக்கடைல் வர்சஸ் அனகொண்டா அந்த ஒரு ஃபைட் செக்மெண்ட்டும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இல்லை ஹியூமன்ஸ் எனக்கு ப்ரோ இங்கே வேலை, ஆக்சுவலாக அங்கே ஒரு ஷெஃப் இருக்கார், அவங்க வில்லேஜை காப்பாற்றுறதுக்காக இது ரெண்டுத்தையும் எப்படி சமாளிக்கிறார், அதான் வந்து படத்தோட கான்செப்ட். பேசிக் அந்த படம்லாம் ஸ்கிப் பண்ணலாம், அது பார்த்து ஒன்றும் பெருசாக இல்லை, ஆனால் ஃபண்ணுக்காக வேணால் நீங்கள் பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மூவிஸ், அது மெயின் இந்த வீக்கில் ரிலீஸ் ஆனதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். போன வீக் மூவிஸ்லாம் போன வீக் வீடியோலேயே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இன்கேஸ் அந்த வீடியோ நீங்கள் பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அண்ட் பை த வே இந்த மந்தில் பார்த்தீங்கன்னா நிறைய தேட்டர் மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆகுது, நம்ம சசாம், ஜான் வீக், அண்ட் ஃபைனலாக நம்ம டென்ஷன்ஸ் அண்ட் ட்ராகன்ஸ் எல்லாமே. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் தேட்டரில் மிஸ் பண்ணுறாதீங்க, எல்லாமே டாப் லெவல் ஹை குவாலிட்டியான மூவிஸ் தான். ஸோ எப்படி மூவி எப்படி இருக்குது அதெல்லாம் தந்தனியான ரிவியூட உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி தான் இருப்பேன். பை த வே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம சேனல் டிஃப்ரெண்ட் ஹாலிவுட் கேட்டரிஸ் அண்ட் லாட் ஆஃப் மூவி அப்டேட்ஸ் ரிவ்யூஸோட போட்டுட்ருப்போம். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ, பை கைஸ்.